தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீட் எக்ஸாம் வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம கடைசியாக ஒரு லைவ் பண்ணியிருந்தோம், அந்த லைவ்லேயும் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அட்மிட் கார்டெலாம் இப்போ உண்டா, அந்த டீட்டெயிலும் கேட்டாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். எம்எச்ஆர்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு எம்எச்ஆர்டி செக்ரட்டரி நமக்கு சொல்லியிருக்காரு. நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், அதாவது எம்எச்ஆர்டிய செயலாளர், நீட் நுழைவுத் தேர்வை மறுபரிசீலனை செய்வதற்கு முடிவு செய்யப்படுகின்ற சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதாவது இப்போ இருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையில் வந்து இது எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து தன்னுடைய முடிவை வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் தற்போது இருக்கிற நீட் 2020 கால அட்டவணை, அதாவது டைம் டேபிளின் படி எப்படி இருக்கோ அதன்படி தான் நடைபெறும். மாற்றங்கள் ஏதேனும் இருந்தால் வெப்சைட்டில் தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். இது இல்லாமல் அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் மார்ச் 27 வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுவும் ஆஸ் பர் ஷெடியூல் படி அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இப்போதைக்கு வரைக்கும் இல்லாமல் இருக்குது. ஆஸ் பர் ரிப்போர்ட்டின் படி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து 15.93 lakh ஸ்டூடெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நியூட் யூஜி 2020. இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 33,357 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றிய ரெகுலர் அப்டேட் வந்து அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, NTE.NEET.NIC.IN அப்படின்ற அந்த வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஏதேனும் சேஞ்சஸ் இருந்தாலும் அதே வெப்சைட்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் வெளியில் யார் எதை சொல்கிறதையும் நீங்கள் நம்ப வேணாம். எதை உங்களுக்கு டவுட்டாக இருந்துன்னு சொன்னால் டைரெக்டாக வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம்.